வணக்கம், நான் உங்க ஐஸ்வர்யா ஜி வாசுதேவன். இன்னைக்கு வந்து வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா வெட்டிங் பிளாக் பார்ட் 1 தான் பார்க்க போறோம். இந்த பார்ட் 1ல என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா, இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து முகூர்த்த காலும் அப்புறம் வந்து கல்யாண சாமி கும்பிடுறாங்க. ஸோ அந்த வீடியோ தான் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோல போட போறேன். ஸோ வந்து முகூர்த்த கால் வந்து எங்களுக்கு வந்து 9 to 10:30 போடுறாங்க, கௌதமுக்கு வந்து 6 to 7:30 போட்டாங்க. ஸோ அவங்க வீட்டில் போட்டு முடிச்சாச்சு, இப்போ எங்க வீட்டில் வந்து போடுறாங்க. எங்க வீடு வந்து அபார்ட்மெண்ட் பேஸ்னால நாங்கள் வந்து கீழே வந்து எங்களால் போட முடியல, அதனால வீட்டுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் போட போறோம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து அதை தான் நான் காமிக்க போகிறேன். முகூர்த்த கால் போடுறவங்களாம் வந்துட்டாங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ வந்து நான் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன், வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் மேலே தான் போடலான்ட்டு இருந்தோம், ஆனால் வந்துட்டு சரி மேலே போட வேண்டாம், வீட்டுக்கிட்டேயே போட வேண்டாம், கீழே போட்டுக்கலாம், சூரிய ஒளி பட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து கீழேயே வந்து பந்தக்கால் போடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் கீழே பந்தக்கால் போடுறதுக்கு வந்து முகூர்த்த கால் போடுறதுக்கு வந்துட்டு எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பந்தக்கால்லாம் போட்டாங்க, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். கல்யாண சாமி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மேலே தான் வந்து சாமி கும்பிட போகிறோம். மதியானம் ஒரு 1:30 to 2 தான் நல்ல நேரம் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே போயிட்டு சாமி கும்பிட்டா முடிஞ்சுது. ஸோ மேலே போகலாம். இப்போ நாங்கள் முகூர்த்த கால்லாம் போட்டுட்டு வந்து நாங்கள் மேலே வந்துட்டோம். ஸோ நான் வந்து 2:00 நல்ல நேரம் நினச்சிட்டு இருந்தேன், நான் 2:00 இல்லை 1:30 தான் நல்ல நேரம். ஸோ நாங்கள் 1:30 வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு கௌதம் வீட்டில் வந்து எனக்கு வந்து வளையல் போடுற ஃபங்க்ஷன் வந்து வச்சாங்க. இப்போ நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து வளையல் போடுற ஃபங்க்ஷன் வந்து எங்களுக்கு வச்சாங்க. ஸோ வளையல் போடுற ஃபங்க்ஷன் வந்து எப்படி நடந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு என்னையும் கௌதமியும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு லைனாக வந்து பொட்டு பூவெல்லாம் வச்சு கொடுத்துட்டு அப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் வந்து வளையல் போட்டு விட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து கௌதமோட அம்மா அப்பா வந்து வளையல் போட்டாங்க, அதுக்கப்புறம் என் சித்திஸ்லாம் வளையல் போட்டு விட்டாங்க, அப்புறம் வந்து என் அம்மா அப்பா வந்து பூவு பொட்டுலாம் வச்சுட்டு எனக்கு வளையல் போட்டு விட்டாங்க, அப்புறம் வந்து என் அப்பா வந்து என் கௌதமுக்கு வந்து செயின் போட்டு விட்டாங்க. இது அதுக்கப்புறம் வந்து பாட்டிஸ்லாம் வந்து எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் சித்திஸ்லாம் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணாங்க. Thank you.
ஸோ வளையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டே வந்து அக்ஷதை வந்து நாங்கள் ரெடி பண்ணாதனால லாஸ்ட்டில் வந்து இப்படி வந்து அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பாட்டிஸ் அப்புறம் சித்திஸ்லாம் வந்து அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் கப்பல் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஃபங்க்ஷனும் முடிஞ்சுது, பந்தக்கால் நட்டியாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, வளையல் போட்டாச்சு, எல்லாமே முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களை நான் என்னோட வெட்டிங் வ்ளாகில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஐசு கௌதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரம் மை சிட்டி வாசுதேவன்.